கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஓனம் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். இந்த லுக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டாக நான் லாக்டோகேலமைன் யூஸ் பண்ணுறேன் ஆஸ் மாய்ச்சரைசர். எப்போவுமே டைரெக்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாதீங்க. இதை மாய்ச்சரைசர் ஆர் ப்ரைமர் இல்லாட்டி ப்ரைம் பண்ணிட்டு அப்புறம் மாய்ச்சரைஸ் பண்ணி அப்புறமா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நான் மேபிளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேட் வந்து 220. ஸோ டேம்ப் பியூட்டி பிளெண்டரில் என்னோடய ஃபுல் ஃபேஸை வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் நெக் அண்ட் இயர்ஸ் ஆல்வேஸ் மேக்கப் போடும்போது உங்களோட இயர்ஸ் அண்ட் நெக்குக்கு அப்ளை பண்ண மறக்காதீங்க. இல்லாட்டி ஃபேஸ் மாத்திரம் ஒயிட்டாக இருக்கும், அப்புறம் நெக்கும் இயர்ஸும் வேறு ஷேடில் இருந்தால் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு நான் நெக்ஸ் வாண்ட் ஸ்டிக் யூஸ் பண்ணி என்னோடய அண்டர் ஐஸ், அப்புறம் பிரிட்ஜ் ஆஃப் மை நோஸ், சின், அப்புறம் ஃபோர் ஹெட் இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணுறேன். அப்புறம் என்னோடய ஐலிட்ஸ் கூட இதுவே வந்து பேஸ் கலராக யூஸ் பண்ணுறேன். ஹைலைட் பண்ணுறதால உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு டைமென்ஷன் கிடைக்கும். ஸோ அதே டேம்ப் பியூட்டி பிளெண்டரில் நான் எல்லாம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸை செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பேக் பண்ண போகிறேன் இந்த காம்பேக்டை யூஸ் பண்ணி. இது வந்து டெபோரா மிலானோ காம்பேக்ட். என்னோடய ஷேட் நம்பர் வந்து 28. ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணோமோ அங்கெல்லாம் இந்த பவுடரை எக்ஸஸாக போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுற போகிறேன். ஸோ இது பேக் ஆகிற டைமில் வந்து நம்ம மீன்வைல் நம்ம ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் மிஸ் கிளேர் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஷேட் வந்து பிளாக். ஸோ இப்போ நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் பவுடரெல்லாம் ஒரு பவுடர் ப்ரஷோட ஹெல்ப்பில் ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஐஷேடோக்கு போகலாம். இதுக்கு வந்து இந்த டார்க் ப்ரௌன் ஷேடை வந்து என்னோட க்ரீஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள், எந்த ஹார்ஷ் லைன்ஸும் இல்லாமல் இருக்க. நம்ம க்ரீஸ்க்கு அப்ளை பண்ணுறதால நம்ம ஐஸ்க்கு வந்து ஒரு டெப்த் கிடைக்கும். இதனால நம்ம ஐ ஷேப் நல்லா தெரியும். அண்ட் என்னோடய ஐலிட்க்கு இந்த ஷேட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு ஃப்ளாட் ப்ரஷோட ஹெல்ப்பால். ஸோ நெக்ஸ்ட் ஒரு க்ளீன் ப்ரஷ் பிளெண்டிங் ப்ரஷோட ஹெல்ப்பில் ரெண்டுமே மர்ஜ் பண்ணுறேன். ஸோ தட் எந்த ஹார்ஷ் லைன்ஸும் இல்லாமல் இருக்க. மலையாளிஸோட அழகே அவங்களோட கண்ணு தான். அதனால் நான் கேர்ஃபுல்லாக என்னோடய ஐலைனர் அப்ளை பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஐலைனர் வந்து லாக்மி இன்ஸ்டா ஐலைனர். இதுக்கு வந்து ஒரு தின் ப்ரஷ் இருக்கிறதுனால இதோட அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்மக்கிட்ட நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ பொறுமையாக உங்களோட ஐலைனர் அப்ளை பண்ணுங்கள்.
ஐலைனர் அப்ளை பண்ணுவது எப்பவுமே டவுன்வர்ட் டைரக்ஷன் பார்த்துன்னு அப்ளை பண்ணுங்கள். இதால் ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. நிறைய பேர் மேலே பார்த்து கண்ணாடியை பார்த்து அப்ளை பண்ணுவாங்க, அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது வந்து நம்மளோட ஐலாஷஸ் மேலெல்லாம் பட்டுடும். ஸோ கீழே பார்த்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு காஜலுக்கு நான் வந்து கொலோசல் காஜல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளஷ் ப்ரஷ்ஷோட ஹெல்ப்பால் இந்த ப்ளஷ் பேலட் பை ஸ்விஸ் பியூட்டியில் இந்த பிங்க் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது எப்பவுமே நல்லா ஸ்மைல் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் சிரிச்சப்போ நல்லா ஹைலைட்டாக தெரியும். ஸோ இந்த பிங்க் கலர் ஷேட் காமிச்சு இல்லைங்களா, அது வந்து என்னோடய சீக்ஸ் மேலே ஹைலைட் பண்ணுறேன் சேம் பேலட்லேருந்து. ஸோ அதே பேலட்டில் இருக்க இந்த சில்வர் ஷேட் வந்து என்னோடய ப்ரோபோன், பிரிட்ஜ் ஆஃப் மை நோஸ், கியூபிட்ஸ் போ அண்ட் ஃபோர் ஹெட்க்கு யூஸ் பண்ணுறேன் ஹைலைட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா இந்த ஹைலைட் வந்து மேலே ப்ரோபோனில் அப்ளை பண்ணோன்னே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது நம்ம ஐ மேக்கப்பில். லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் வந்து நான் வந்து ஹூடா பியூட்டி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து மெட்டீரியல் கேர்ள். அஷோ நான் மஸ்கரா அப்ளை பண்ண மறந்துட்டேங்க. ஸோ அது இல்லாமல் ஐ மேக்கப் இன்கம்ப்ளீட். ஸோ இது வந்து டெபரா மிலானோ வால்யூம் எக்ஸ்ப்ரெஸ் மஸ்கரா. அண்ட் லாஸ்ட்டாக பிந்திக்கு என்கிட்ட எந்த பிந்தி இருந்தில்ல வீட்டில். ஸோ இது வந்து எசன்ஸ் தி ப்ளூ கலர் காஜல், அதில் வந்து நான் பிந்தி வச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்ம லுக் ரெடி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். என் கூட அப்டேட்டடாக இருக்கு.